எல்லாருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனல் நான் தங்க செல்வி மனநல ஆலோசகர் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உளவியல் அப்படின்னா என்ன எது எல்லாம் உளவியல் கிடையாது உளவியலோட அவசியம் என்ன அதாவது மனிதர்களுக்கு சைக்காலஜி தேவையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் உங்களில் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் நம்ம வந்து மற்றவங்களோட எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் இப்போ இவங்க கரெக்டாக இந்த வார்த்தையை தான் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ட்டு நம்மள சிலர் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது சைக்காலஜி மேஜிக் கிடையாது ஸோ யாராலையுமே ஒரு மனிதர் கரெக்டாக அவர் மனசுல இதை தான் நினச்சாரு இந்த வார்த்தையை தான் நினச்சாரு அப்படின்ட்டு சொல்ல முடியாது சைக்காலஜிங்கிறது நம்ம இந்த ஒருத்தங்களோட மனசை ரீட் பண்றது கிடையாது இன்னும் சிலர் நினைச்சிட்டு இருப்போம் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசத்தை பத்தி படிப்பாங்க அதுவும் அதாவது ஓல்டன் டேஸ்ல சில சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் பண்ணியிருக்காங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஆனா சமீப காலமா இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் அப்படிங்கறது யாருமே பண்றது இல்ல கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய நிறைய பேர் நினைக்கிறது நான் ஏன் கவுன்சிலர் கிட்ட போகணும் இல்ல நீங்க ஏன் கவுன்சிலர் கிட்ட இப்படி போறீங்க சோ நானே நல்லா அட்வைஸ் பண்ணுவேன் நீ ஏன் கிட்ட வா நான் உனக்கு கரெக்டான அட்வைஸ் தரேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க நல்ல அட்வைஸ் யார் வேணாலும் என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் சைக்காலஜி அது கிடையாது ஸோ அட்வைஸ் பண்ணுறது மட்டுமே கவுன்சிலிங்கில் நடக்காது நிறைய பேரோட தப்பான புரிதல் என்ன அப்படின்னா கவுன்சிலிங்கில் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உளவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்வைஸ் கிடையாது அதாவது அறிவுரை சொல்றது உளவியல் கிடையாது இன்னும் இதை பத்தி சொல்ல போனா மக்கள் யாருமே அதாவது மனிதர்கள் யாருமே ஒரு அட்வைஸ்க்காக ஒரு சைக்காலஜிஸ்டையோ ஒரு கவுன்சிலரையோ பார்க்க போறது கிடையாது இப்போ நம்ம வீட்ல ஒரு ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஒரு ஏசி மெக்கானிக்கு கால் பண்ணுவோம் இல்ல அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணுவோம் ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம் அந்த ஏசியை பற்றின ஃபுல் விஷயமும் அந்த மெக்கானிக்கு என்ன ஆகும் தெரியும் என்ன அவர் அதில் ஸ்பெஷலிஸ்டா இருப்பார் ஏன் நம்ம வந்து இதை ஏசி ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச வேற எலக்ட்ரிக் ஒர்க் பார்க்குற யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஒப்படைக்கலாமே நம்ம ஏன் அப்படி ஒப்படைக்கிறது இல்லை காரணம் என்னென்னா அவங்க அதில் ஏதாவது தவறுகள் கூட பண்ணிடலாம் இல்லை ஏனோ தானோன்னு அதை வந்து என்ன பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் கல்வியும் அனுபவமும் அந்த ஏசி ரிப்பேர் பண்ணுறதில் பெற்ற ஒரு ஸ்பெஷலிஸ்டை கூப்பிட்டா மட்டும்தான் அதை கரெக்டான முறையில் ஃபிக்ஸ் பண்ணுவார் அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே நம்ம வந்து இந்த மாதிரி ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்றோம் நம்மளோட எல்லாரோட மனசுலையும் கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கின ஒரு விஷயம் ஸோ இதை வந்து அதுக்குன்னு உள்ள ஆள் பண்ணால் தானே நல்லா இருக்கும் வேற யாரும் பண்ணால் நம்மளுக்கு அந்த திருப்தி வராது ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம அந்த மாதிரி ஏசி மெக்கானிக்கை என்ன பண்ணுறோன்னா கூப்பிடுறோம் ஸோ இது தான் கவுன்சிலிங்கும் யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் அட்வைஸ் பண்ணுறது கவுன்சிலிங் கிடையாது ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது அதுபடி பண்ணுற ஒரு நபர் உங்ககிட்ட பேசி உங்களை அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம எப்போவுமே கவுன்சிலர் கிட்ட போகிறது தான் நல்லது இன்னும் இது உங்களுக்கு தெளிவாக புரியிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து வால் ஆர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா புதுசாக வீடு கட்டினா அந்த வால் ஆர்ட் பண்ணுறாங்க வாலில் ஓவியங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வரைகிறாங்க இந்த மாதிரி அந்த சுவர் ஓவியங்களுக்கு நம்மளுக்கு ஓவியம் வரைய தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களை கூப்பிட்டு பண்ணலாமே இல்லை நம்மளே யூடியூப் பார்த்து இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி ஏதாவது ஓவியங்களை எடுத்து வரைஞ்சி பார்க்கலாமே நம்ம ஏன் இந்த மாதிரி வால் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரைகிறோம் எதுக்காக ஸோ அது வந்து அழகாக வரணும் சுவர் வந்து என்ன ஆயிடக்கூடாது வீணாக போயிடக்கூடாது அதாவது அசிங்கமாக அலங்கோலமாக காட்சியளிக்க கூடாது அந்த சுவர் நலன் கருதி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வால் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறோம் அதாவது நல்ல ஒரு ஓவியரை என்ன பண்ணுறோம் கூப்பிடுறோம் அதே போல் தான் நம்ம ஏசியும் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏசியோட நலன் கருதி அந்த மிஷினோட நலன் கருதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏசி மெக்கானிக்கை கூப்பிடுறோம் ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் ஆல் ஒரு ஏசிக்கும் ஒரு சுவருக்கும் நம்ம நலன் கருதும் போது. நம்மளுக்கு நலன் கருதுறது தப்பு கிடையாது ஸோ ஒரு ஏசி வீணாக போயிடக்கூடாது ஒரு சுவர் வீணாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம நம்மளோட மனசும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது நல்ல முறையில் இருக்கணும் ஸோ உடஞ்சி போன மனசு நல்ல முறையில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிட்ட போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அப்படி போகிறதுனால நம்ம நம்மளுடைய மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம் ஸோ நம்ம நம்மளை நல்ல முறையில் வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம நம்மளுடைய நலனை கருத்தில் கொண்டுள்ளோம் அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த துறையில் அறிவும் அனுபவமும் பெற்ற ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டை நம்ம நாடும்போது இந்த துறைக்கும் கண்டிப்பாக என்னது தேவை நம்மளோட மனசு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் இல்லாமல் பல வழிகளை காட்டி நம்மளுக்கு ஒரு நம்மளையே வச்சு நம்மளை ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் தேவை ஸோ அதனால் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட் தேவை அது சைக்காலஜிஸ்டா இருக்கலாம் இல்ல சைக்கேட்ரிக் சோஷியல் ஒர்க்கரா இருக்கலாம் இல்ல இதுக்காகவே படிச்சு ஒரு கல்வியறிவும் அனுபவமும் பெற்ற வேற ஒரு சில கவுன்சிலர்ஸா கூட இருக்கலாம் சோ ஆனால் கண்டிப்பா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கும் நம்மளுக்கு ப்ரொபஷனலிஸ்ட் தேவை இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேசிக் சைக்காலஜி அதாவது சைக்காலஜிங்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் சைக்காலஜி ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் ஏன் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி